சூரியகாந்தி விதையில மருத்துவ பயன்கள் இவ்வளவா? சூரியகாந்தி விதையோட மேற்புறத்துல மெல்லிய ஓடு அமைஞ்சிருக்குங்க, இத உமி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ஏராளமா வச்சிருக்கக்கூடிய இந்த விதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா வைட்டமின் இ, பி, மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், துத்தநாகம், செலீனியம் இந்த மாதிரியான கணிசமான அளவுகளை இருக்கு. சூரியகாந்தி விதையில இரும்பு, அதுக்கப்புறம் நார்ச்சத்து இருக்கு. களைப்பை நீக்கி உடலுக்கு புத்துணர்வையும் தேவைப்படக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடியது. குடல் எரிச்சல், மலச்சிக்கல் இந்த மாதிரி பாதிப்புகளை கட்டுப்படுத்த இது உதவுது. சூரியகாந்தி செடியில விதைகள்ல இருக்கக்கூடிய இந்த வைட்டமின் இ, செலீனியம் முதலான ஆன்டி ஆக்சிடென்ட் சாதாரண காய்ச்சல், மலேரியா, டெங்கு இந்த மாதிரி பல நோய்களை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. நல்ல கொழுப்புகளான HDL கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. சூரியகாந்தி விதைகள் அதிக புரதம் இருக்கக்கூடிய ஒரு பருப்பு வகையாகும். டிரிப்டோபான் அப்படின்னு சிறப்புக்குரிய அமினோ அமிலம் இதுல இருக்கு. இது குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கு அவசியமானது. கல்லீரல் செயல்பாட்டை பாதிக்கும் கிளைகோஜன் அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதும் இது உதவுது. வைட்டமின் இ சூரியகாந்தி விதைகள்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த விதையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடல்ல இருக்க தேவையற்ற நச்சு பொருட்களை வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய லினோலெனிக் ஆலிக் அப்படின்ற நிறைய அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் இதயம் ஆரோக்கியமா செயல்பட இதெல்லாம் உதவுது. பாதாம், பிஸ்தா, பேர்க்கடலை, எள், பூசணி மற்றும் ஆளி விதைகளோட சூரியகாந்தி விதையையும் கலந்து ஒரு நாளைக்கு 30 கிராம் சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் உப்பு சேர்க்காம வறுக்கிறது நல்லது. அன்றாட சரிவிகித உணவோட ஒரு பாகமா இந்த விதைகளும் நட்ஸும் இருப்பதும் அவசியம். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தேவையான தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.